ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இனி உலகம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, 7 days 7 detox வாட்டர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த டீடாக்ஸ் வாட்டர் நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், 7 days என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல டீடாக்ஸ் வாட்டர்னா என்ன, அது குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம். டீடாக்ஸ் வாட்டர்னா ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம தண்ணியில் ஒரு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை போட்டு அதோட ஃப்ளேவர் வந்து தண்ணியில் இறங்கிருக்கும், அந்த தண்ணியை குடிப்போம். ஸோ அதை தான் வந்து டீடாக்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது குடி நம்ம ஏன் வந்து டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடியில் வந்து மெட்டபாலிசத்தை வந்து இது பூஸ்ட் பண்ணுது, டாக்ஸினை ஃப்ளஷ் அவுட் பண்ணுது, டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, அண்ட் உங்கள் எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணுது, அண்ட் உங்களை எப்பயும் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம், அண்ட் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா, ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, டாக்ஸினை ரிமூவ் பண்ணுது, பிஹெச் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுது, டைஜஸ்ட் சிஸ்டமையும் அண்ட் இம்யூன் ஃபங்க்ஷனையும் பூஸ்ட் பண்ணி எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. வாங்க இது என்னென்ன டீடாக்ஸ் வாட்டர் வந்து என்னன்னு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஐ மீன் இது குறிப்பிட்ட இந்த ஆர்டர் தான் அப்படின்ட்டு கிடையாது, உங்களுக்கு எப்படி குடிக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறது லெமன் அண்ட் மின்ட்டா. ஸோ லெமன் அண்ட் மின்ட் ஜென்ரலாகவே இது ரெண்டும் செய்கிறப்போ சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு அதை குடிக்கிறப்பயே. ஸோ இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், அண்ட் மின்ட் லீவ்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏன் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட டீடாக்ஸ் வாட்டர் பாட்டில் இருக்குது, ஸோ அந்த ஃபில்டரில் வந்து போடுறதுக்காண்டி நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட டீடாக்ஸ் வாட்டர் பாட்டில் இருக்கிறதுனால நான் அந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ஃபில்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டிலே, ஸோ அதில் வந்து நான் லெமனு கொஞ்சம் மீன்ட்டு லெமனு கொஞ்சம் மீன்ட்டு அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன். இதை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபில் பண்ணி இந்த ஃபில்டரை வந்து நம்ம தண்ணி குடிச்சு வச்சுருக்க வாட்டர் பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக தண்ணியில் இறங்கியிருக்கும். உங்ககிட்ட சப்போஸ் டீடாக்ஸ் வாட்டர் பாட்டில் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு நார்மல் வாட்டர் பாட்டிலை போட்டு ஒரு 2 hours கழிச்சு குடிக்கலாம். ஸோ இது குடிக்கிறதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி வந்து லெமன் வந்து ரிச்சாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால உங்கள் பாடியில் இருக்க எனர்ஜியை வந்து இது பூஸ்ட் பண்ணும், உங்களுக்கு வந்து ஒரு க்ளோயிங் ஸ்கின்னை கொடுக்கும். மின்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே காஃப் வந்துருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம மின்ட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த ரிலீவ் வந்து காஃப் மூலிமா இரிட்டேஷன் வந்தது வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும், அண்ட் டைஜஸ்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, ஒரு டனி டேஸ்ட் வந்து கொடுக்கும் மின்ட். ஸோ இது இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டீடாக்ஸ் வாட்டர். இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, லெமன் ஜிஞ்சர் அண்ட் மின்ட், இதுதான் இது டீடாக்ஸ் வாட்டர். ஸோ லெமன் வந்து சேம் அதே ஒரு ஹாஃப் சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க. மின்ட் லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மின்ட் லீவ்ஸ், அண்ட் கொஞ்சமாக ஜிஞ்சர் இஞ்சியை வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த டீடாக்ஸ் வாட்டர் பாட்டிலோட ஃபில்டர் இருக்குல்ல அதில் வந்து போட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட டீடாக்ஸ் வாட்டர் பாட்டில் இல்லை, உங்களுக்கு பாட்டிலில் போட்டு அது மாதிரியும் குடிக்க பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிடுங்க இது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே. தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளெண்ட் பண்ணதே கூட குடிக்க ஆரம்பிக்கலாம், அந்த ஜூஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், அப்படி கூட குடிக்கலாம். அதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு டீடாக்ஸ் வாட்டர் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம், பட் ஆனால் சுகர் மட்டும் சேர்த்துக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி லெமனோடையும் மின்ட்டோட பெனிஃபிட்ஸ் வந்து தெரியும். ஜிஞ்சர் குடிக்கிறதுனால ட்ரெடிஷ்னலாகவே அது வந்து ஒரு கோல்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமடின்றது எல்லாருக்குமே தெரியும், அண்ட் உங்கள் டாக்ஸின் ஃப்ரீ கிட்னியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, உங்கள் ஹெல்த்தியாக ஸ்கின் கொடுக்கும், க்ளோயிங்காக ஒரு ஸ்கின் கொடுக்கறதுக்கு இந்த ஜிஞ்சர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதோட டேஸ்ட் டீடாக்ஸ் வாட்டர் வந்து சூப்பராக இருக்கும். கேரட் லெமன் அண்ட் மின்ட்டுங்க. ஸோ இதுக்கும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் பேரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, கேரட்டு லெமனு மின்ட். ஸோ இந்த லெமனும் மின்ட்டும் சேர்றப்ப அதோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேரட்டையும் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் டீடாக்ஸ் வாட்டர் பாட்டில் போகிறதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபில்டரில் போட்டு நீங்கள் பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கேரட் குடிக்கிறதுனால, ஐ மீன் கேரட் நம்ம இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னால், கேரட்டில் வந்து ரிச் இன் விட்டமின் ஏ அப்படிங்கிறதுனால, ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க, அண்ட் கொலஸ்ட்ரால் ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் கொலஸ்ட்ரால்க்கு வந்து இது அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த கேரட்டு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு 2 hours கழிச்சு குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு டீடாக்ஸ் வாட்டர் தான். ஸோ இப்படி கொடுக்குறப்பையும் அதோட டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும். நீங்கள் பிளெண்ட் பண்ணி குடிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் கூட ரொம்ப ரொம்ப தனியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு தண்ணியே வந்து நிறைய குடிக்கணும், டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மறுநாள்லாம் வச்சுருக்கக்கூடாது. இது ஒரு ஒரு 1 day ஃபுல்லாக வாட்டர் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆம்லா, கொரியாண்டர் அண்ட் ஜிஞ்சர்.
ஸோ இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், ஆம்லா, ஜிஞ்சர் அண்ட் கொரியாண்டர். ஸோ இதுக்கு நான் எடுத்துருக்கிறது கொத்தமல்லி இலைகள், சேம் அதே இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நீட் நீட்டாக கட் பண்ண இஞ்சி, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெல்லிக்காய், நெல்லிக்காவும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட அந்த நாட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் கிடச்சிது. ஸோ அதுதான் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது அதில். ஸோ அதனால் அது வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அந்த இந்த பாட்டிலை வந்து ஃபில் போட்டுக்கிட்டு அதை நீங்கள் தண்ணியில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆம்லா வந்து ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சரி, பியூட்டி ரிலேட்டடுக்கும் சரி அவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஹேர் க்ரோத்து கூட ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இந்த ஆம்லா வந்து. ஆம்லா நம்ம இந்த மாதிரி குடிக்கிறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ரிங்கிள்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, அண்ட் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுல ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. உங்களோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் உங்களோட கண் பார்வையை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது, அந்த விஷன் சைட் இருக்குல்ல அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணது நல்லா. அண்ட் இது ரிச் இன் விட்டமின் சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஜிஞ்சரோட டிப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். கொரியாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஸ்கின் கொடுக்கும், அண்ட் வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த தைராய்டு கூட இந்த கொரியாண்டர் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, யூஸ்ஃபுல்லாகவும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரா மேங்கோ அண்ட் மின்ட். ஸோ இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மின்ட் வந்து நீங்கள் எதோட கலந்தாலுமே மிக்ஸ் பண்ணாலுமே அதோடய டேஸ்ட் வந்து அந்த தண்ணி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நல்லா மாங்காவை வந்து மாங்காவை இந்த மாதிரி நான் வந்து நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஃப்ரெஷ்ஷான மின்ட் லீவ்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம அந்த டீடாக்ஸ் வாட்டர் ஃபில்டரில் வந்து போட்டுட்டு நீங்கள் தண்ணியில் பாட்டிலில் வந்து போட்டுக்கலாம். ஸோ மாங்காவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜியை வந்து இது பூஸ்ட் பண்ணுது, அண்ட் உங்களுக்கு ஸ்டொமக் மூலமாக ஏதாச்சும் ப்ராப்ளம், ஸ்டொமக் வயிறு வலி அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது வந்து ட்ரீஹைட்ரேஷன்லேருந்து உங்களை வந்து இது பண்ணுவோம், உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும் இந்த மேங்கோ வந்து. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மின்ட் அந்த மேங்கோ அதை அந்த புளிப்பு கலந்து அந்த மின்ட்டோடையும் டேஸ்ட்டு சேர்றப்பையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு, கண்டிப்பாக பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஆர்டர் பண்ணி தான் குடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்னென்னக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நம்ம பார்க்க போகிறது வாட்டர் மெலான் அண்ட் மின்ட். ஓகேங்களா, வாட்டர் மெலான் அண்ட் மின்ட்டு. ஸோ வாட்டர் மெலான் வந்து இதே மாதிரி நீட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க, அண்ட் மின்ட் ஜென்ரலாகவே ஒரு சில கடையில் வந்து மின்ட்டு அண்ட் வாட்டர் மெலான் சேர்த்து ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் அந்த வாட்டர் மெலான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக அந்த டேஸ்ட் வந்து தண்ணியில் இறங்கியிருக்கும். அந்த மின்ட்டும் சேர்றப்ப அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சீடு மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஏன்னா ஒரு சில டைம் சீடு வந்து அந்த தண்ணியில் இருந்துச்சுன்னா நீங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்கு வாயில் போயிடும். ஸோ அதனால் சீடை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த டீடாக்ஸ் ஃபில்டரில் போட்டுட்டேன். இப்போ இது வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே எந்த டீடாக்ஸ் ஓட்டர் நீங்கள் ரெடி பண்ணாலுமே இந்த மாதிரி பாட்டிலில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 2 hours கிட்ட விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அந்த தண்ணியில் இறங்கும், நீங்கள் குடிக்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாட்டர் மெலன் நீங்கள் எடுக்கிறதுனால அதோட பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் விட்டமின் பியில் ரிச்சாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கூட இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் வெறும் வாட்டர் மெலன் வந்து கூட போட்டு குடிக்கலாம், மின்ட் போடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மார்னிங் ரெடி பண்ணிங்கன்னா அன்னைக்கு டே வரைக்கும், ஈவினிங் இல்லை ஒரு 7 o'clock வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெமன் மின்ட் குக்கும்பர் அண்ட் ஜிஞ்சர். ஓகேங்களா, லெமன் குக்கும்பர் லெமன் மின்ட்டு அண்ட் ஜிஞ்சரோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம புதுசாக இதில் சேர்த்துக்கிறது வந்து குக்கும்பர். குக்கும்பரும் நான் அந்த மாதிரி நீட்டாக தான் கட் பண்ணிருக்கேன், எனக்கு அந்த டீடாக்ஸ் வாட்டர் பாட்டில் போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுனால அப்படியே போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதை இப்படி பிடிக்கணும் அப்படின்றது இல்லைனா நீங்கள் எல்லாமே பிளெண்ட் பண்ணிவிடுங்க, அதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ நான் இது எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த டீடாக்ஸ் ஃபில்டரில் வந்து போட்டுக்கிறேன். முதல்ல இந்த குக்கும்பரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ குக்கும்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்பவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு வந்து ஹெல்த்தியர் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்த்தியர் ஸ்கின் கொடுக்கும். ப்ரிவென்ட் ஃப்ரம் கேன்சர், இது ரிச் இன் விட்டமின் பி. அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரீத்திங் சென்சேஷன் வந்து கொடுக்கறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு
நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இந்த குக்கும்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து லெமனோட பெனிஃபிட்ஸ் ஜிஞ்சரோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து சொல்லலை. ஸோ இது எந்த ஒரு டீடாக்ஸ் வாட்டர் பாட்டிலும் சொன்னாலும் ஐ மீன் ரெடி பண்ணாலும் சரி ஒரு 2 hours கிட்ட அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கும். என்ன திருப்பி திருப்பி இவ சொல்கிறேன் அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உடனே நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து தெரியாது. ஒரு 2 hours கழிச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா தான் அந்த ஃபுல்லாக அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிறது இல்லை மின்ட்டில் இருக்க ஃப்ளேவர் எல்லாம் அந்த தண்ணியில் வந்து இதாகி நம்ம டேஸ்ட்டே வந்து சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி மாறிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டீடாக்ஸ் வாட்டர் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது இருக்கும். பாய். தேங்க்யூ.